நமசிவாய் வாழ்க. தூவாலை வணக்கம் ஆசனமாக என்று சொல்லி ஆண்டவர் திருக்கோவிலிருந்து பகவதி கண்ணனுடைய பணிவார வணக்கம். என் யூடியூப் நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப் குழு நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நமசிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க. ஐயா வடக்கு மாசனமாக அண்டி சொல்லை ஆண்டவனுடைய அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும்னு ஆண்டவன்ட்டு வேண்டேன். நமசிவாயம். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஒரு வீடியோ பதிவு போட்டுறணும் அப்படிங்கிற வேண்டிய சிறு பதிவு. நண்பர்கள்டெல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஏன் வீடியோ போடலை? ஒரு 3 வாரமாக 4 வாரமாக வடக்கு மாசனமாக வேண்டி சொல்லி ஆண்டவர் திருக்கோவிலுடைய வீடியோவும் போடலை. உங்களுக்கே தெரியும், சன்ஸ்பர்த்தா சில வேலைகள்லாம் கோவிலுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, நடத்திட்டு இருக்கிறோம். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வேலையை பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்குறோம். வடக்கு மாசான நேரம் கிடைச்சா வடக்கு மாசானம் வாங்க, அவனுடைய அருளை பெறுங்க, பெறுவீங்க. எங்கே இருந்தாலும் அவனுடைய அருளை பெற்றுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நேரில் வந்து பெறுறது மாதிரி உள்ள சந்தோஷம் அங்கேருந்து பெற்றால் கிடைக்காது. எல்லோரும் வாங்க. நம்ம சிவாய் வாழ்க. இப்போ நம்மளுடைய பகவதி ஆசிரமத்துடைய வேலைகள் கிட்டத்தட்ட தளம் போடுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இதோ சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து எடுத்து முடித்து தளம் மட்டும் போட வேண்டியது இருக்குது. பகவதியினுடைய ஆசிரமம் ரெடி ஆகிட்டே இருக்குது. யாரோட அவனால் அவன் தாள் வணங்கி நடைபெற்றுருக்கு. பிரம்மாண்டா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோ வேலையை பார்த்துட்ருக்கோம். பார்த்தா அவருக்கு தெரியும். சிவாயம். ஒயரிங்லாம் பண்ணியாச்சு. தளம் போடுற வேலைன்னு இருக்கு. தளம் போடுற வேலைன்னு ஒரு வாரம் ஆகும். இருப்பிலும் உங்கள்ட்ட ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சிறு பதிவு. நம சிவாயம்.